ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எம்கே டெக் சேனல். எம்கே டெக் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது லேடிஸ்க்கு சில பேருக்கு சின்ன இடமா இருக்குன்னு நீங்கள் செடி வைக்க மாட்டீங்க. அதை வந்து நீங்கள் சின்ன இடத்துலேயே வச்சுட்டு இப்படி மாடியில் அப்படியே படர்த்தி விட்டலாம். ஒரு கயிறை கீழே போட்டு நீங்களே அதை செய்யலாம். அந்த செடியில் சுற்றி அப்படியே மேலே நீங்கள் போட்டுடலாம். இது வந்து கம்பு வச்சு தான் இப்படி வந்து நம்ம மாடியில் படப்பி விட்டுக்கலாம். ஆனால் உங்களுக்கு பெரிய செடியாக நல்ல குண்டாகவும் நல்ல படர்ந்ததுன்னா கீழேயே ஒரு சின்னதாக ஒரு கம்பு, இப்படி ஒரு சின்னதாக ஒரு கம்பு வச்சு அதில் கெட்டிக்கிட்டு நெக்ஸ்ட் ஒரு மேலேருந்து ஒரு கயறு விட்டு இதில் ஒரு கெட்டுக்கிடுங்க. நெக்ஸ்ட் நடுவில் ஒரு வாட்டி கெட்டிக்கிடுங்க. நெக்ஸ்ட் லேடிஸ்க்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அப்போவே மேலே கொஞ்சம் படர்ந்துருக்கு, ஆனால் மேலே படர்ந்து விட்ருக்கோம், ஆனால் அது படர மாட்டேன்னா அந்த கயத்துக்கு மேலே அப்படி சுற்றி சுற்றி விடுங்க. ஆனால் சின்னதாக சுற்றி விட்ருக்க மாதிரி இது வந்து அப்படி போ, இந்த இது வந்து அப்படி போவோ போயிட்டு. இல்லைனா நீங்கள் மாடியில் ஒரு பக்கெட் வச்சு அதில் ஓட்டை போட்டு நீங்கள் பிச்சி செடியை, மல்லி செடி அந்த மாதிரி எது வேணாலும் வைக்கலாம். அங்கேருந்து கீழே மாற படப்பி விட்டாலும் நல்லாயிருக்கும். லேடிஸ்க்கு நீங்கள் இந்த இந்த இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள் இந்த பூண்டை எப்படி வைக்கிறதுனா, முதல்ல ஒரே ஒரு பூண்டை வெளியே மாற வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் போகவோ நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இப்படி பூண்டு செடியாக மாறும். உங்களுக்கு தேவைனா உரம் கீழே கொஞ்சம் போட்டுக்கிடுங்க. நாங்கள் போடலாம், நீங்கள் போடாதீங்க, ஆனால் நீங்கள் கன்ஃபார்ம் போட்டுக்கிடுங்க, தேவைன்னா போடுங்க. எங்களுக்கு நேற்று வர இந்த பூ பூக்காது, அது வந்து இன்னிலேருந்து பூ பூத்துட்டு இருக்கு. நான் இங்கே படத்தி விட்டதுலேருந்து இந்த பூ பூத்துட்டு இருக்கு, உள்ளெல்லாம் பூ பூத்துன்னு இருக்கு. அப்படி உங்களுக்கு படத்தி விட இந்த முடியலாம், மேலே ஒரு சின்ன கொக்கியை வச்சு மேலே இருந்து படத்தி விட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் போக போக பூ நல்லா வரும். உங்களுக்கு சேவனா அப்படி வச்சுடுங்க, மொட்டுலாம் நிறைய போடும். நல்லா குண்டாடுனா ஒரே ஒரு கம்பை வச்சுடுங்க. அதுக்கப்புறம் மேலே போக போக சுற்றிக்கிட்டே போ. இதை பார்த்தீங்கன்னா இந்த கம்பு ஒத்துக்கி தான் இனி இருக்கும், மேலே அவ்வளோ செடியும் போக வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் மேலே போய் கூட பறிக்க வாய்ப்பு இருக்குது. ஏனி இது போக போக இந்த கம்பு இருக்கிறது கூட தெரியாமலே போயிடும். நல்லா படர்ந்து கீழே வர போன பிறகு கீழேருந்து சின்ன சின்ன செடியெல்லாம் விடனால உங்களுக்கு ஒரு இதுவுமே தெரியாது, வர சின்ன கம்புமே தெரியாது. உங்களுக்கு இந்த சின்ன தோட்டமாகவும் யூஸ் ஆகும், மேலேருந்து பக்கெட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு விட்டுக்கணுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.